வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கண் கருவளையம் அதை நீக்குவதற்கான ஒரு மருந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவ் கொடுக்கக்கூடியது. பெரும்பாலும் கண் கருவளையம் வருவதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். முக்கியமாக தூக்கமின்மை பிரச்சனை இருந்தது அப்படின்னா, உடல் சூடு அதிகமாக இருந்தது அப்படின்னாலோ கண்களில் கருவளையம் ஏற்படும். அது என்ன காரணத்தினால ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரெமெடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த உளுந்து. முதல்ல நம்ம இதுக்கு இந்த உளுந்தம்பருப்பு இதை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது. சொல்லப்போனால் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது சரி பண்ணும். குடல் புற்றுநோய் இருந்ததுனாலோ மலக்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உணவை நம்ம எடுத்துக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடியது. முக்கியமாக இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள்லேருந்து வயதுக்கு வந்த பெண்கள் அதுக்கப்புறமா பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே இதை சாப்பிட்டு வரலாம். இந்த மாதிரி தோல் நீக்கப்பட்ட உளுந்தாக இருந்தாலும் சரி தான், முழு உளுந்து தோல் நீக்கப்படாத கருப்பு உளுந்தாக இருந்தாலும் சரி தான், நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடியது தான். நுரையீரலுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக உங்களுக்கு இருக்கும். மூட்டுகள் உங்களுக்கு வலுவிழந்து காணப்பட்டது அப்படின்னாலோ அந்த மூட்டுகளுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கறதற்கு இந்த உளுந்து கஞ்சி வச்சு நம்ம சாப்பிட்டு வரும்போது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கருவளையத்தை போக்குறதற்கு இந்த உளுந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் உளுந்து எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 2 டீஸ்பூன் உளுந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது இந்த வெள்ளரிக்காய். இதை தான் நம்ம சேர்க்க போகிறோம். வெள்ளரிக்காயும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக உங்களுடைய கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. நீங்கள் உணவை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் சூடு இருந்ததுன்னா அதை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். முக்கியமாக உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தினமும் இந்த வெள்ளரிக்காயை நம்ம சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கருவளையத்தை போக்குறதற்கு இந்த ரெண்டையும் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தினமும் ஃப்ரெஷ்ஷாக பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த உளுந்து மட்டும் மொத்தமாக நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிடங்கள் மட்டும் நீங்கள் தண்ணீரில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நீங்கள் விட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு நல்லா செட் ஆயிரும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2-3 துண்டுகள் மட்டும் நம்ம இந்த வெள்ளரிக்காயை எடுத்துகிட்டு அது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற இந்த உளுந்து இந்த ரெண்டையும் சேர்த்து இப்போது விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தினமும் இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் 1 வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உளுந்து இந்த வெள்ளரிக்காய் ரெண்டும் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கண்ணாடி பாட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதை இப்போ விழுதா அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் 1 நாளைக்கு 2-3 வேளைகள் கூட அப்ளை பண்ணிட்டு வரலாம். அப்ளை பண்ணிவிட்டு குறைந்தது ஒரு 30 நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது காயிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அப்புறமா நீங்கள் நார்மலாக தண்ணீர் வச்சு கழுவி எடுங்க. ஒரு 3 தடவை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே போதும், ஒரே நாளையில் உங்களுக்கு சூப்பரான ஒரு மாற்றம் தெரியும். உங்களுடைய கண்கள் வந்து ரொம்ப பொலி விழுந்து இருந்தது அப்படின்னாலும் சரி தான், நல்ல ஒரு கண்களை சுற்றி சுருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி தான், அப்படி இல்லை இந்த மாதிரி கருவளையங்கள் இருந்ததுனாலோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த உளுந்தம்பருப்பு வெள்ளரிக்காய் கலந்த கலவை. அதனால் இந்த மெத்தட் நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். என்ன தான் நம்ம வெளிப்புறமாக அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் சரி தான், நம்ம உள்ள உணவாக கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலும் தான் கண்டிப்பாக அந்த கருவளையத்திலிருந்து நல்ல ஒரு தீர்வுங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ட்ரிங்கை நீங்கள் தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கருவளையம் வந்து மறைஞ்சிரும்.
அது மட்டும் இல்லாமல் கூடவே நீங்கள் இதை முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த மங்கு அந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னாலோ, அப்படி இல்லை கரும்புள்ளி அந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னாலோ, அது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். நிறைய பேருக்கு அந்த பரு வந்த இடத்துல அப்படியே கருப்பு நிறத்தில் புள்ளிகளாக மாறிடும். அந்த மாதிரியான பிரச்சனைக்கும் இதை நீங்கள் குடிச்சிட்டும் வரலாம், முகத்திலே அப்ளை பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ரெண்டு விதமாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த புதினா இலைகள். இதை மட்டுமே நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது, இது கூட இன்னும் ரெண்டு பொருள் நம்ம சேர்க்கணும். இந்த புதினா இலைகள் நீங்கள் தினமும் பயன்படுத்திட்டு வர்றதுனால உங்களுக்கு அஜீரண கோளாறு இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு நல்லாவே சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலோ, உங்களுக்கு பித்தம் போன்ற பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலோ, அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் இந்த புதினா இலைகள். இந்த மாதிரி நீங்கள் புதினா இலைகள் எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்களுக்கு வரும், இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இது கூட சேர்க்க போகிறது இந்த தக்காளி பழம். இது நீங்கள் எடுத்துக்கோங்க, இது நீங்கள் அதிகமாக எடுக்க வேண்டாம். இது கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பழமாக எடுத்துக்கோங்க. ஓரளவு உங்களுக்கு பெரிய பழமாக இருந்தது அப்படின்னா ஒரு அரை பழம் மட்டும் உங்களுக்கு போதும். இதை நீங்கள் தினமும் பயன்படுத்திட்டு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுடைய தோல் சருமத்தோட நிறத்தை அதிகரிக்கிறதுக்கு கூட இது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம ஒரு பொருள் சேர்க்கணும், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஜூஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது கொஞ்சமாக உப்பு. நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களுடைய ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இதை நீங்கள் தினமும் காலையில் குடிச்சிட்டு வாங்க. ரெகுலராக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த கருவளையை மட்டும்தான் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியதான் இந்த ட்ரிங்க்கு. அதனால் இதை நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தினமும் குடிக்க முடியல அப்படின்னா வாரத்திற்கு 3 நாட்கள் மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். கருவளையம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில டிப்ஸ் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டு நீங்கள் கரெக்ட் டைமுக்கு நீங்கள் தூங்கிடுங்க. குறைந்தது பெண்களாக இருந்தாலும் சரி தான், ஆண்கள்னாலும் சரி தான், 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். கரெக்டாக நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கருவளையம் அப்படிங்கிறது வராமல் தடுக்கலாம். அதுக்கப்புறமா எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன் எடுத்து நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த வெளிச்சம் வந்து கண்களை ரொம்பவே பாதிக்கும், அதன் காரணமாக கூட உங்களுக்கு கருவளையம் வரும். மூணாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது கண்ணுக்கு வந்து மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபேஸெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போங்க. ஈவன் நீங்கள் கண்ணுக்கு மை போட்டிருந்தீங்க அப்படின்னா கூட அதை கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு தான் நீங்கள் தூங்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் கருவளையம் வராமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த தேன். இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தேனை நீங்கள் தினமும் கருவளையம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 30 நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க. 30 நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான தண்ணீர், அப்படி இல்லைனா சாதாரணமாக தண்ணியில் நீங்கள் கழுவி எடுத்துகிட்டு வாங்க. இது நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த தேன் வந்து நீங்கள் கருவளையத்திற்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, முகம் முழுவதும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய தோல் வந்து ரொம்ப வறட்சியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு க்ளோயிங்காக கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நல்ல தேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல சுத்தமான தேனாக நீங்கள் பயன்படுத்தும் போது தான் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஏதோ ஒரு பாகு அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்காது. அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது இந்த திராட்சை பழம். இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். தினமும் நீங்கள் குறைந்தது ஒரு 100-150 ml திராட்சை பழமாவது நீங்கள் குடிச்சிட்டு சாப்பிட்டு வாங்க. அப்படி இல்லை அதை நீங்கள் சாறு கூட எடுத்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா திராட்சை பழம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு வினிகர் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பழத்தை ரெண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உங்களுடைய கருவளையம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம வெள்ளரிக்காய் எப்படி வைப்போமோ அதே மாதிரி நீங்கள் கருவளையம் இருக்கிற பகுதிகளில் அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ட்ரிங்க்கும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிங்கில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.